தொடர்மழை எதிரொலியாக கெலவரப்பள்ளி அணையிலிருந்து 570 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஆறு முழுவதும் பொங்கும் நுரையுமாக செல்வதுடன் 50 அடி உயரத்திற்கு நுரை குவிந்து முட்டைகோஸ் தோட்டம் முழுவதும் ஆக்கிரமித்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலம் மற்றும் ஒசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மாலையில் மழை பெய்து வருவதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையின் மதகுகள் சீர் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் அணைக்கு வரக்கூடிய நீர் தென்பெண்ணை ஆற்றில் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. நேற்று அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 474 கன அடி வரத்தாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 205 கன அடி நீர் கூடுதலாக வரத் தொடங்கியுள்ளது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 570 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சில மாதங்களுக்கு பிறகு ஆற்றில் நீர் ஆர்ப்பரித்து ஓடுவது விவசாயிகளுக்கு ஆறுதல் என்றாலும் ஆற்று நீரில் கலக்கப்பட்ட அதிகப்படியான ரசாயன கழிவு நீரால் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து ஆற்றங்கரையோரமாக உள்ள எல்லைப் பகுதிகளில் மழை போல குவியல் குவியலாக நுரை பொங்கி காட்சியளிப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஆற்றங்கரையோரமாக உள்ள விளைநிலங்களையும் காற்றின் காரணமாக நுரை ஆக்கிரமித்துள்ளது. கெலவரப்பள்ளி விளைநிலங்களில் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து சில மீட்டர் தூரத்திலேயே விளைநிலங்களில் 50 அடி உயரம் வரை தென்னை மரத்தை முழுவதும் மூடும் வகையில் நுரை பொங்கி மழையாக காட்சியளிக்கிறது. மேலும் 2 ஏக்கர் பரப்பளவிலான முட்டைகோஸ் தோட்டமும் நுரையால் மூடப்பட்டதால் பல லட்சம் ரூபாய் நஷ்டமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஜாஸ்தி திறந்திருந்தா இதெல்லாம் இன்னும் ஃபுல்லாக ஏறிடுக்கும். கம்மி திறந்துருக்கு இப்படி இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.